ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் காஜில் தெர்மோகபிள் காஜும் பிராணி காஜும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ காஜ் ஃபஸ்ட்டு, காஜ்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ டிவைஸ் யூஸ் டு டிட்டர்மைன் எதர் டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி வெதர் அ டைமென்ஷன் இஸ் லார்ஜர் ஆர் ஸ்மாலர் தென் அனதர் டைமென்ஷன். ஸோ இது ஒரு டிவைஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டு மெத்தட் இருக்குது, டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட் ரெண்டு இருக்குது. இந்த டைரக்ட் காஜ், இன்டர் கேரேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைமென்ஷன் வந்து லார்ஜராக இருக்கா ஸ்மாலராக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸ்மாலர் தென் என்ன அனதர் டைமென்ஷன் தட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட். இது வந்து இட் மே பி ஆப்ரேட் மெக்கானிக்கலி ஆர் எலக்ட்ரிக்கலி. இது மெக்கானிக்கலாக ஆப்ரேட் ஆகலாம், எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட் ஆகலாம். ஸோ இந்த டைரக்ட் ரீடிங் காஜ், இன்டைரக்ட் காஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த நம்மளுக்கு உள்ள நாலு டாபிக் வந்து தெர்மோகபிள் காஜ், பென்னிங் காஜ், பிராணி காஜ், காட் ஹாட் கேத்தோட் காஜ். ஸோ இது எந்தெந்த டைப்பில் வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ டைரக்ட் ரீடிங் இன்டைரக்ட்னு பார்த்தீங்கன்னா, இது இன்டைரக்ட் காஜ் மெத்தடில் தான் எல்லாமே வருது. ஸோ இதில் வந்து மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, சார்ஜ் ஜெனரேஷன் இருக்குது, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ இதில் சார்ஜ் ஜெனரேஷனில் தான் பார்த்தீங்கன்னா ஹாட் கேத்தோட் வருது. அதுக்கப்புறம் வந்து பென்னிங் காஜ் எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் ஜெனரேஷனில் கோல்டு கேத்தோடில் தான் பென்னிங் வருது. அதுக்கப்புறம் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெர்மோகபிள் காஜும் பிராணி காஜும் வருது. அது இல்லாமல் நிறைய காஜஸ் டைப்ஸ் இருக்குது. ஸோ நான் மெயினாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க, நாலு டைப் கேட்டிருக்காங்க. ஸோ அதை மட்டும் உங்களுக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து தெர்மோகபிள் காஜுனா என்னென்னு பார்ப்போம். தெர்மோகபிள் காஜ் அப்படின்றது இட் இஸ் அ டிவைஸ் யூஸ்டு ஃபார் மெஷர் லோ வேக்கம். லோ வேக்கமாக மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இதில் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்ற பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது தெர்மோகப்பிளுடைய டயக்ராம். ஸோ இது பவர், இது ஆம்பரோமீட்டர், இது வோல்ட் மீட்டர், இது வந்து தெர்மோகப்பிள். ஸோ தெர்மோகப்பிள் காஜோட ஒர்க்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெர்மோகப்பிள் காஜ் ஃபிலமெண்ட் இஸ் ஹீட்டட். மேலே ஒரு ஃபிலமெண்ட் இருந்துச்சு, அந்த ஃபிலமெண்ட்டை வந்து ஹீட் பண்ணுறோம் பை பாசிங் கான்ஸ்டன்ட் கரண்ட். கான்ஸ்டன்ட் கரண்ட் கொடுக்குறோம், கான்ஸ்டன்ட் கரண்ட் கொடுத்து ஃபிலமெண்ட்டை ஹீட் பண்ணுறோம். இதான் தெர்மோகப்பிள் காஜில் ஃபர்ஸ்ட் இது. அப்போ என்ன ஆகுதுனா, ஃபிலமெண்ட்டில் வந்து கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணும், அந்த ஃபிலமெண்ட்டில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது. அப்போ என்னன்னா ஹீட் வந்து நம்மளுக்கு வரும். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டெம்பரேச்சர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர். அதாவது டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் ஒன்றுக்குள்ளே டிபெண்டன்ட் அப்படின்ற, டெம்பரேச்சரும் ப்ரெஷர் வந்து சாம்பரில் இருக்கிற ப்ரெஷரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று சேஞ்சஸ் ஆகும், இது மாதிரினா அது மாறும் அப்படின்ற மாதிரி. ஸோ ப்ரெஷர் அதிகமாகுது அப்படின்னா மோர் மாலிகுல் இன்ட்ராக்ட் வித் த ஃபிலமெண்ட். நிறைய மாலிகுல்ஸ் வந்து ஃபிலமெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணும், நிறைய ஹீட் வரும் அதனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் சேஞ்ச் இந்த சிஸ்டம் இஸ் மானிட்டர் வித் த ஹெல்ப் ஆஃப் தெர்மோகப்பிள். தெர்மோகப்பிள் வச்சு டெம்பரேச்சர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ வோல்டேஜும் டெம்பரேச்சர் ஆஃப் த ஃபிலமெண்ட்டும் வந்து பார்க்கும்போது டிபெண்டன்ட். ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், டெம்பரேச்சரும் ப்ரெஷர் இந்த சாம்பரும் வந்து சைமல்டேனியஸ்லாம் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகுது. ஸோ வோல்டேஜும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் த ஃபிலமெண்ட்டும் வந்து பார்க்கும்போது இங்கே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டிபெண்ட் பண்ணியிருக்கு. வென் த ஃபிலமெண்ட் லாஸ் ஹீட் பை இன்ட்ராக்டிங் வித் த கேஸ் மாலிகுல், த சேஞ்ச் இன் வோல்டேஜ் இஸ் டிடெக்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் வோல்ட் மீட்டர். அப்போ ஒவ்வொரு டைமும் வந்து இங்கே மாலிகுல்ஸ் வந்து ஃபிலமெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஹீட் நம்மளுக்கு கேரி அவுட் ஆகுது. ஸோ வந்து நம்மளுக்கு அதனால சேஞ்ச் ஆகுது வோல்டேஜ். அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வோல்ட் மீட்டர் அந்த டயக்ராம்லேயே காட்டினேன், அது வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ தெர்ஃபோர் த மெஷர் வோல்டேஜ் கேன் பி ஈஸிலி கன்வெர்ட்டட் இன்டு ப்ரெஷர் யூனிட். ஸோ வோல்டேஜ் வந்து நம்ம மெஷர் பண்ண வோல்டேஜ் வந்து ப்ரெஷர் யூனிட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது தெர்மோகப்பிள் காஜ். அடுத்தது பிராணி காஜ். இதில் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அ டிவைஸ் யூஸ் டு மெஷர், இதுவும் லோ வேக்கம், ஆனால் என்ன ப்ரெஷர் ரேஞ்ச் வந்து 0.5 டோர்லேருந்து 10⁻⁴ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய டயக்ராம், பிராணி காஜோட டயக்ராம். ஸோ இது காஜ் டூ, இது ரெஃபரன்ஸ் டு வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து பவர் இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பார்ட் பார்க்கும்போது ரெண்டு ஃபிலமெண்ட் இருக்குது, பவர் சோர்ஸ் இருக்குது, வோல்ட் மீட்டர் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபிலமெண்ட் இஸ் பிளேஸ்டு காஜ் டியூப். இங்கே வந்து ஒன்று காஜ் டியூப்பில் நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து அண்ட் எக்ஸ்போஸ் டு த என்வரான்மெண்ட் வேர் பி இஸ் மெஷர்டு. ப்ரெஷர் மெஷர் பண்ணுறோம், இது வந்து எக்ஸ்போஸ் டு த என்வரான்மெண்ட்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஃபிலமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெஃபரன்ஸ் டியூபு, இதுதான் ரெஃபரன்ஸ் டியூபு. இது வந்து ஃபில்டு வித் கேஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு இருக்குது, ஒரு ஃபிலமெண்ட் என்னென்னா காஜ் டியூபு, இது வந்து எக்ஸ்போஸ் டு என்வரான்மெண்ட் ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ அதர் ஃபிலமெண்ட் வந்து பார்க்கும்போது சீல்டு வித் ரெஃபரன்ஸ் டியூப், இது வந்து ஃபில்டு வித் கேஸ் அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிலமெண்ட்ஸ் ஆர் ஹீட்டட் அப் பை பாசிங் கரண்ட் ரூபம். அங்கே நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணி ஃபிலமெண்ட் ஹீட் பண்ண மாதிரி இங்கேயும் அதே தான் பண்ணுறோம். ஸோ என்னாவது இங்கேயும் அதே மாதிரி சைமல்டேனியஸாக நம்மளுக்கு என்னாவது ஹீட் வந்து கேரி அவுட் ஆகுது. ஸோ அங்கே சொன்னேன் வந்து டெம்பரேச்சர் வந்து இது ப்ரெஷரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், டெம்பரேச்சர் வந்து வோல்ட் மீட்டரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொன்னேன். ஸோ அதே தான் எல்லாமே சேம் தான் இங்கேயும். அதுக்கப்புறம் எந்த பாயிண்ட் சொன்னேன், ப்ரெஷர் அதிகமாகும்போது அந்த இன்ட்ராக்ட் பண்ணுற மாலிகுல்ஸும் அதிகமாகுது, அதனால் அதிகமான ஹீட் வந்து கேரி அவுட் ஆகும்னு சொன்னேன். இந்த பாயிண்ட் அதிலே சொன்னேன், அதே பாயிண்ட் தான் இங்கேயும் வரும். ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா,
இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நீ வச்சுக்கணும். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபிலமெண்ட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபிலமெண்ட் டெம்பரேச்சர். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அந்த ஃபிலமெண்ட் வந்து ப்ரெஷர் இந்த சாம்பரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இந்த இதெல்லாமே நான் ஆல்ரெடி ப்ரீவியஸில் சொன்னேன், அதே சேம் கான்செப்ட் தான் வருது. பட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே வேரி ஆகுது, ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். கேஸ் அந்த மாலிகூல்ஸ் எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுது ஃபிலமெண்ட்டு, அதனால நம்மளுக்கு ஹீட்டு கேரி அவுட் ஆகுது. ஸோ அதுலேருந்து நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். இதை வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கு, இது ப்ரெஷர் இந்த சாம்பரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணலாம்? ஓம்ஸில் ரெண்டு மெத்தட் இருக்கு, ஒன்று கான்ஸ்டன்ட் கரண்ட்டை வச்சுட்டு வோல்டேஜ் மெஷர் பண்ணலாம், இல்லை வோல்டேஜ் கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டு கரண்ட்டை மெஷர் பண்ணலாம். V=I/R நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை வந்து பிரானிகாஜ். இதோட அப்ளிகேஷன்னா லோ வேக்கம் ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டில் இது யூஸ் ஆகுது அப்ளிகேஷன். அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது பிரானிகாஜ் இஸ் ஆஃபன் ப்ரிஃபர்ட் ஓவர் த தெர்மோகபிள் காஜ் பிகாஸ் இட்ஸ் 10 times ஃபாஸ்டர் அண்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர் கேன் பி மெஷர்ட். இது அதோட அட்வான்டேஜ். இன்எக்ஸ்பென்சிவ், ரக்டு, ரெஸ்பான்ஸ் டு ப்ரெஷர் சேஞ்சஸ் குட், ப்ரெஷரும் ரெசிஸ்டன்ஸும் லீனியர், ரீடிங் கேன் பி டேக்கன் ரிமோட்லி. இது வந்து அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரீக்வன்சி கேலிபிரேஷன் வந்து தேவைப்படுதுங்க. எலக்ட்ரிக்கல் பவர் வந்து இஸ் மஸ்ட் ஃபார் ஆப்ரேஷன், எலக்ட்ரிக் பவர் இஸ் மஸ்ட் ஃபார் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. சோஃபா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா தெர்மோகப்பல் காஜும் பிராணிகாஜும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.